இன்னும் யார் நம்மளுடைய கேமிங் ராகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பக்கத்தில் ஒரு பெல்லை கிளிக் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் பற்றி நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செம்மையான ஒரு கார் ரேஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். ஃபார்முலா ஒன் ரேசிங் கேம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா இல்லை வேணாமான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கேம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண நினச்சினா இந்த கேமுடைய லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஃபஸ்ட் இந்த கேம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆஃப்லைன் கேம். இந்த கேம் விளாட்றதுக்கு உங்களுக்கு வந்து இன்டர்நெட் தேவையில்லை. இந்த கேம் பார்த்திங்கன்னா 10 மில்லியனுக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த கேமுடைய ரேட்டிங்ஸ் ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா 4.2. இந்த கேமுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 78 MB. ஒரு கம்மியான எம்பியில் ஒரு பக்காவான ஒரு கேம் விளாட்னாச்சுன்னா இந்த கேம் வந்து நீ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணலாம். காரையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே போயிட்டு இடிக்க முடியும். இடிக்கும்போது பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். சும்மா தாறு மாதிரி நம்ம கார் பார்த்திங்கன்னா அப்படி கிழிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்குது வேக வேகமாக. ஃபஸ்ட் ப்ளேஸில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நமக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு தான் இருக்காங்க. பின்னாடியே வேக வேகமாக நம்ம என்ன தான் வேக வேகமாக போனாலும் அவங்களும் பார்த்திங்கன்னா வேக வேகமாக பின்னாடி வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த டர்னிங்லாம் கரெக்டாக பார்த்து வளைக்கணும், அப்படியே போய் இடிச்சிட்டோம். அதேமாதிரி இந்த கேமில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா தாறு மாதிரி ஆட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் ரொம்ப பார்த்திங்கன்னா கடுப்பாயிடுவீங்க. அட போட அந்த கேமே வேணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டாலும் பண்ணுறீங்க. அதனால் இன்டர்நெட்டை வந்து ஆஃப் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இன்டர்நெட் வந்து ஆன் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு ஏதோ இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரியலாக விளாட்ற மாதிரி தெரியும். இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு விளாண்டிங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. அப்படி இன்டர்நெட் நீங்கள் ஆஃப் பண்ணி விளாண்டிங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்க முடியும். இந்த கேமில் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப 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 அதிகம். அதேமாதிரி ஒரு முக்கியமான நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டோம். அதேமாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமில் மல்டிப்ளேயர் ஆப்ஷன் கிடையாது. மல்டிப்ளேயர் ஆப்ஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி விளாட முடியும். அது வந்து இந்த கேமில் வந்து கிடையாது. அது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து பிளான் போட்டிருப்போம், நம்ம ஃப்ரெண்டு கூட பார்த்திங்கன்னா கார் ரேஸ் வந்து விளையாடலாம் மாற்றி மாற்றி அப்படின்னு நம்ம பிளான் போட்டிருப்போம். ஆனால் அது பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து கிடையாது. உள்ள ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட் கொடுத்து எடுத்துகிட்டு வருவாங்களா இல்லை அப்படின்னு என்னென்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர் ஆப்ஷன் வந்து கிடையாது. நீங்களே மட்டும்தான் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3, 2, 1 சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ட்ராக். ஃபஸ்ட்டு நம்ம காரை வந்து இடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இடிக்கிறது வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இடித்த உடனே பார்த்திங்கன்னா சவுண்ட் ஒன்று டமால்னு வரும். ஆஹா, நம்மளோட முன்னாடி பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அட நில்லுங்கடா, ஸ்பீடு கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இடிக்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லோரும் வேக வேகமாக மோடி போயிட்டாங்க நம்மளோட வேக வேகமாக. அட அவ்வளோதான், எல்லோரையும் அடித்து தும்சம் மட்டும் நாம் மறுபடியும் ஃபஸ்ட் ப்ளேஸில் போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே வந்து விடக்கூடாது. ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயே நாம் வந்து போயிட்டு ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு பார்த்திங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பியாச்சு. அதேமாதிரி நிறைய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா லெவல் ட்ராக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த லெவல்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே அன்லாக் பண்ணணும். அதே மாதிரி காரும் பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ண வேண்டியிருக்கு. இந்த காயின்ஸ் நம்ம எடுத்தோன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கார்லாம் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் கலர் மட்டும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்பீடு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் காரு. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு லெவலும் வந்து வின் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய காயினை வச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காரை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். காருக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ரேட் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஈஸியாக வாங்கிட முடியாது. இதுதான் இந்த கேமுடைய ஒரு இதுன்னே சொல்லலாம். அடுத்தடுத்த லெவல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண அட போட. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சொல்கிற பேசுகிறதுக்குள்ளேயே ஒருத்தன் மோடி செம்ம ஸ்பீடாக போயிட்டான். நாம தான் அப்படி நினச்சிட்டு இருந்தோம். அட இன்னொருத்தன் ஏற்கனவே ஒருத்தன் வேக வேகமாக மோடி போயிட்டே இருக்கான். அட வழி விட்டுறா, டே டாமல் பயபுல பறந்துடுச்சு, யார்கிட்ட மோடி போகிற. இந்த கேம் பிடிச்சிருந்தா மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த கேமுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி பிடிக்கலனா வேணாம், விட்டுருங்க. ஆனால் ஒரு கம்மியான எம்பியில் நல்லா விளாட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கேம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். எல்லா வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்ம இந்த வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும்.